பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி கட்சிகளின் கலந்தாலோசனைக் கூட்டம் நாகர்கோவில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மாவட்ட செயலாளர் முத்துகிருஷ்ணன், மாநில துணைத் தலைவர் எம் ஆர் காந்தி, மாநில செயலாளர் தர்மராஜ், முன்னாள் நகர்மன்ற தலைவர் மீனா தேவ், அதிமுக மாவட்ட செயலாளர் எஸ் ஏ அசோகன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் ஜெயசீலன், நாகர்கோவில் நகர தலைவர் சந்துரு என்ற ஜெயச்சந்திரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட செயலாளர் டி ஆர் செல்வம், தேமுதிக மாவட்ட செயலாளர் ஜெகநாதன், மாவட்ட பொருளாளர் டெல்லஸ் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தலில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து அனைத்து கட்சியினரின் நிர்வாகிகள் ஆலோசனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த பொன்னார், வரும் பாராளுமன்ற தேர்தல் குமரி மாவட்ட மக்களின் 37 வருட காழ்ப்புணர்ச்சியை மாற்றும் விதமாக அமையும் எனவும், 40,000 கோடி குமரிக்கு வளர்ச்சி திட்டங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் கிடைத்துள்ளது எனவும், மாவட்ட மக்களின் பயனுக்காக திட்டங்களில் துறைமுகம் கண்டிப்பாக வந்தே தீரும் என தெரிவித்தார். தின அஞ்சல் செய்திகளுக்காக லாகேஷ். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 37 ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கின்ற வெறுப்புணர்ச்சி, கசப்புணர்ச்சி, ஜாதி மத ரீதியான வேறுபாடுகள் அமைந்த நிலையை மாற்றி ஒற்றுமையோடு மாவட்ட மக்கள் ஒருங்கிணைய வேண்டும், வளர்ச்சி பாதையிலே மாவட்டத்தில் அழைத்துச் செல்ல வேண்டும். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை தேடி பிற மாவட்டங்களுக்கோ மாநிலங்களுக்கோ நாடுகளுக்கோ செல்லாத வகையில் இந்த மாவட்டத்திலேயே அவர்கள் தொழில் துவங்கக்கூடியவர்களாக, பல பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய முதலாளிகளாக அவர்கள் மாற வேண்டும் என்பது இந்த இலக்கு, லட்சியம். அதற்கான கட்டுமான பணிகளை, அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தேவையான கட்டுமான பணிகளை கடந்த 5 ஆண்டு காலத்திற்குள்ளாக ₹40,000 கோடியிலே கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் மூலமாக நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். 4 வழிச்சாலைகள் இன்னும் 1.5 ஆண்டு காலத்திற்குள்ளாக முழு பணிகள் முடிக்கப்படும். 70 கிலோமீட்டர் 4 வழிச்சாலையிலே 10 கிலோமீட்டர்கள் பணி முடிக்கப்பட்டு உடனடியாக மக்கள் பயன்பாட்டுக்கு தயாராக இருக்கின்றது. ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றத்திலே தடையாணை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே அது திறக்கப்படாமல் இருக்கின்றது. மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒன்று. கூடிய விரைவில் அந்த வழக்கு முடிக்கப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய பிற மாவட்ட மாநில மக்களுக்கும் பயன்படக்கூடிய வகையிலே தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்ற அந்த சாலை பயன்பாட்டுக்கு வரும் என்று நான் நம்புகின்றேன். இரட்டை ரயில் பாதை 40 ஆண்டு கால கனவு, 4,000 கோடி ரூபாயில் இந்த திட்டம் துவக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அந்த திட்டம் துவக்கப்படவில்லை என்று தவறான ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த திட்டம் துவக்கப்படும் போது மத்திய அமைச்சர் ரயில்வேத்துறையுடைய இணையமைச்சர் கோகை அவர்கள் வருகை தந்திருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் ஆசிட் அவர்கள், அண்ணன் சுரே